எத்தனை பேர் சந்தோஷமா வந்திருக்கிறீங்க? ஹல்லேலூயா. எனக்கு உண்மையிலே சந்தோஷம் என்னன்னா, எல்லாரும் தேவனுடைய வார்த்தையை கேட்கும்படியாக அவளோடு வந்திருக்கிறீங்க. ஆமென். ஒவ்வொரு வாரங்களில் நல்லா தெரியும் அவளோட இருக்கிறாங்களா இன்னைக்கு, இல்லை ஃப்ளாட்டாக போக போதான்னு ஏற்கனவே தெரிஞ்சிடும். ஹல்லேலூயா. இன்னைக்கு நல்லா தெரியுது எல்லாரும் ஆவலோட தேவனுடைய வார்த்தைக்காக காத்து கொண்டிருக்கிறீங்க. ஹல்லேலூயா. ஆவலோட இருக்கிறோம் சொல்றவங்க மாத்திர கரங்களை தட்டி தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். எஸ் ஐ எம் ரெடி டு ரிசீவ் த வேர்ட் ஆஃப் காட். எஸ் ஆமென். ஓகே, திருப்பிக் கொள்வோம். அப்போஸ்தலர் 9:8-9 அப்போஸ்தலர் 9:8-9 சவுல் தரையில் இருந்து எழுந்து தன் கண்களை திறந்த பொழுது ஒருவரையும் காணவில்லை. அப்பொழுது கைலாகு கொடுத்து அவனை தமஸ்குவுக்கு கூட்டிக் கொண்டு போனார்கள். அவன் 3 நாள் பார்வை இல்லாதவனாய் புசியாமலும் குடியாமலும் இருந்தான். இங்கே சவுலை குறித்ததான ஒரு சத்தியத்தை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். சவுல் என்ற மனுஷன் கிறிஸ்தவர்களை கொல்ல வேண்டும் என்பதுதான் அவனுடைய உன்னதமான நோக்கமாக இருந்தது. கிறிஸ்தவர்களை உபத்திரவப்படுத்த வேண்டும், கிறிஸ்துவை நம்புகிறவர்கள் இந்த உலகத்தில் இருக்கக்கூடாது என்று சொல்லி அப்படிப்பட்ட எண்ணத்தை கொண்டவன் இந்த சவுல். இவன் படிப்பறிவு இல்லாத ஒரு சாதாரணமான மனுஷன் அல்ல. சவுலை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவன் 5 மொழிகள், பல மொழிகள் பேசுகிறவன், பல பாஷைகள் பேசுகிறவன், ஞானத்திலே சிறந்தவன். சவுல் என்று நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால், பழைய ஏற்பாட்டிலே சவுலை குறித்து வாசித்திருக்கிறோம். சவுல் என்று சொன்னால் அந்த ராஜரீகத்துக்கு ஆயத்தமாக கூடிய ஒரு ஒரு இது வகை யாராவில் வர்ற ஒரு மனுஷன்தான் சவுல் என்று சொல்வார்கள். அதே போல பெலிஸ்தன் என்று சொன்னா, இட் ஷோஸ் ஹூ தே ஆர் ஆஸ் பீப்புள், அவர்கள் யார் என்பதை காண்பிக்கிறார். அதே போல சவுல் என்று சொன்னால் அவன் அடுத்த ராஜரீகத்துக்கு ஆயத்தமாகி கொண்டிருக்கிற ஒரு மனுஷன். அவனுக்கு என்று சொல்லி தான் எதற்காக படைக்கப்பட்டேன், என்ன நோக்கத்திற்காக கர்த்தர் கர்த்தன் சொல்றேன். அவனுக்கு வந்து நம்பிக்கை இல்லை. அவன் எப்படிப்பட்டவனா இருந்தான் அது வரைக்கும்? சவுல் எப்படிப்பட்டவனா இருந்தான்? ஆனா அவனை படைச்சது யாரு? ஒரு சில நேரத்தில் நம்ம மறந்துடுறோம், நமக்கு எதிராக நிற்கிறவங்க ஒருவேளை ஆண்டவர் படைக்காம இருந்திருப்பாரோ என்று சொல்லி அவர்களையும் ஆண்டவர் தான் படைச்சிருக்கிறாரு. ஹல்லேலூயா. பாருங்க, இந்த சவுலுக்கு ஒரு அனுபவம் வருகிறது. அவன் தமஸ்குவுக்கு நேராக சென்று கொண்டிருக்கிறான். தமஸ்குவுக்கு போனதுக்கு முத நோக்கம் என்ன தெரியுமா? அவனோட நோக்கம் என்ன? கிறிஸ்தவங்களை என்ன செய்யணும்? கொன்று குவிக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு தமஸ்குவுக்கு நேராக செல்கிறான். அங்கேதான் இயேசு என்கிற வெளிச்சத்தை அவன் கண்கூடாக தரிசனமாக பார்க்கிறான், நேரடியாக பார்க்கிறான். அங்கே இயேசு அவனுக்கு முன்பாக வந்து நிற்கிறார். அந்த வெளிச்சம், அந்த ஒளி, அது வரும் பொழுது அவனுடைய கண்கள் என்ன ஆகிவிட்டது? குருடாகி விட்டது. நான் இன்றைக்கு பேச போகிற காரியம் என்னவென்று சொன்னால், இருள் வெளிச்சம். ஆமென். 3 நாட்கள் சவுலை ஆண்டவர் இருளுக்குள்ளாக வழி நடத்தினார். நான் கேட்கிறேன் உங்கள்ட்ட கேள்வி, எத்தனை பேர் வீட்டில் காலையில் 6 மணிலிருந்து சாயந்தரம் 6 மணி வரைக்கும் அங்கே இங்கேயும் போகிறதுக்கு பயப்படாத நீங்கள், அதே வீட்டுக்குள்ள நைட்டு 12 மணிக்கு லைட்டை ஆஃப் பண்ணிட்டா எத்தனை பேர் உள்ள போகிறதுக்கே பயப்படுவீங்க? ஹலோ, எத்தனை பேர் பயந்துருக்கிறீங்க? உண்மையை சொல்லுங்க. வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு அதே வீடுதான், காலையில 6 மணிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் நல்லா பழகுன அதே படிதான், அதே வீடுதான், அதே இடம்தான். ஆனா அதே வீட்டுக்குள்ள லைட் இல்லைன்னா உள்ள போறதுக்கு என்ன வருது? இருள் ஒரு பயத்தை கொண்டு வருகிறது. இருள் என்றால் என்ன என்று சொல்லி நாம் பார்ப்போம் என்று சொன்னால், இருள் என்பதின் அர்த்தம் என்னவென்று சொன்னால், வெளிச்சம் இல்லாத இடம்தான் எப்படிப்பட்டது? இருள்.
அப்ப ஆண்டவர் உங்களை என்னையும் என்னவா வச்சிருக்கிறாரு? சத்தமா சொல்லுங்க, ஆண்டவர் என்னை வெளிச்சமாக வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இங்க பாருங்க, இந்த இருளின் பாதையில கர்த்தர் இந்த சவுலை வழி நடத்துகிறார். அநேக பேருடைய வாழ்க்கையில இருளின் பாதையில போகும் பொழுதுதான் தங்களுடைய வாழ்க்கையிலே அவர்கள் பெற்றுக்கொண்ட வெளிச்சத்தின் மகிமையை உணர்ந்து கொள்வார்கள். இருளின் பாதையில சென்று கொண்டிருக்கும் பொழுதுதான் நமக்கு வெளிச்சத்தினுடைய மேன்மையை அறிந்து கொள்வோம். இந்த இதுவரையிலையும் சவுலுக்கு நல்ல கண்ணு தெரிஞ்சது, நல்ல காரியங்கள் தெரிஞ்சது, நல்ல ஞானத்துல உயர்ந்தவனாய் காணப்பட்டான். ஆனா திடீர்னு என்ன ஆகி போயிடுச்சு? இருளின் பாதை. அநேக பேருடைய வாழ்க்கையில இருள் என்கிற உபத்திரவத்தின் பாதையில சென்று கொண்டிருக்கலாம். அநேக பேருடைய வாழ்க்கை அந்த உபத்திரவத்தின் பாதையில செல்லும் பொழுது, இந்த உபத்திரவம் என்னுடைய வாழ்க்கையில எதற்காக கர்த்தர் கொண்டு வந்தார் பாருங்க. முன்னாடி எல்லாம் போட்டோவை எத்தனை பேர் அப்படி போட்டோ எடுத்து ஒரு அஞ்சு நாள் வெயிட் பண்ணி அதை டெவலப் பண்றது எங்க டெவலப் பண்ணுவாங்க? நம்ம போட்டோகிராஃபர் இருக்கிறாரு, அவர்கிட்ட கேட்டா சொல்லுவாரு. எங்க கொண்டு போய் டெவலப் பண்ணுவாங்க? ஒரு இருட்டு அறையில எல்லாம் அமைதியா இருக்கிற இடத்துல தான் அப்படி டெவலப் பண்ணுவாங்க. ஆண்டவர் அநேக பேருடைய வாழ்க்கையில உங்களை டெவலப் பண்றதுக்கு ஒரு சில இருளை அனுப்பத்தான் செய்கிறாரு. சவுலுடைய வாழ்க்கையில அந்த இருளினுடைய அர்த்தம் எதற்காக, அந்த இருளை இயேசுவை பார்த்த உடனே நம்ம என்ன நினைப்போம்? நம்முடைய ஞான கண்கள் திறந்து விட வேண்டும். இயேசுவை பார்த்தாச்சு நமக்கு உடனே என்ன வந்துடணும்? ஞானோதயம் வந்துடணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கிறோம். ஆனா நடந்தது என்ன? சவுலுக்கு அவனுடைய கண்கள் மூன்று நாட்கள் பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலை. அநேகம் பேருடைய வாழ்க்கையில கிறிஸ்துக்குள்ளே வந்திருக்கிறீங்க, கிறிஸ்துக்குள்ள இயேசுவை அறிந்து வந்திருக்கிறீங்க, ஆனா இப்படிப்பட்ட உபத்திரவத்தின் பாதை எதற்காக என்று சொன்னால், அந்த இருளிலே வைத்து கர்த்தர் உங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறார். ஒரு மரம், ஒரு செடிய நீங்க நடணும்னு சொன்னா அதனுடைய அதை என்ன சொல்லுவாங்க? கீழே விதைய எங்க போடணும்? வெளிச்சத்துல போட்டா வளருமா? எதுல போடணும்? நல்ல மண்ணுல உள்ள போனாதான் அந்த விதை மரமாக மாற முடியும். தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நேரம் உங்களுடைய வாழ்க்கையில உபத்திரவத்தின் பாதைக்குள்ளாக நீங்க சென்று கொண்டிருப்பீங்கன்னா, ஆண்டவர் சொல்றாரு, உன்னை அந்த இடத்துல உருவாக்கி கொண்டிருக்கிறேன். நீ இருக்கிற இடத்துல சபைகளுக்குள்ளாக எழுப்புதல் எப்ப வரும்னா, எப்ப நெருக்கம் வருதோ அப்பொழுதுதான் பெருக்கம் வரும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நெருக்கம் வரும்போதுதான் உங்களுக்கு என்ன வரும்? பெருக்கம் வரும். ஒரு சிலருக்கு வளருவதற்கு ஆசை இல்லாத நேரத்துல, நான் வளர்றதுக்கு ஆசையே இல்லை அப்படின்னு சொல்லி இருக்கிற நேரத்துல ஆண்டவர் என்ன செய்வாரு? ஒரு நெருக்கத்தின் வழியில உங்களை போடுவாரு. நீங்க எதிர்பார்க்காத சூழ்நிலைக்குள்ளாக போடுவாரு. அந்த நேரத்துல யோசிப்பீங்க, ஆண்டவரே என்னை கைவிட்டுட்டீங்களாப்பான்னு சொல்லி நினைக்கிற நேரத்துல கர்த்தருடைய கரம், கர்த்தருடைய அன்பு, கர்த்தருடைய வெளிச்சம் நம்மை முழுவதுமாக சூழ்ந்து கொண்டு அவர் நம்மை மீண்டுமாக எழுப்புகிறதை, அந்த வெளிச்சத்தை இருளில தான் உணர முடியும். எத்தனை பேர் இருளின் பாதையில சென்று வெளிச்சத்தை கண்டிருக்கிறீங்க? ஹல்லேலூயா. நான் சொல்றது அநேகம் பேருக்கு புரியும். இப்ப சொல்றது, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். ஹல்லேலூயா. அநேகம் பேர், எத்தனை பேர் மரணத்தின் விளிம்புல நின்று திரும்பி இருக்கிறீங்க, மரணத்தின் எல்லையை தொட்டுட்டு திரும்பி வந்திருக்கிறீங்க. அவங்களுக்கு நல்லா தெரியும் அந்த மரணம் என்கிற பள்ளத்தாக்கு எவ்வளவு கொடுமையானது என்று சொல்லி, அதை தொட்டுட்டு வந்தவங்களுக்கு தான் தெரியும். ஆண்டவர், நான் இன்னைக்கு உயிரோட இருக்கேன்னு சொன்னா, அது தேவனுடைய வெளிச்சம் மாத்திரம் என்னை வந்து தொடவில்லை என்று சொன்னா, நான் இன்றைக்கும் நான் இருளுக்குள்ளே இருந்திருப்பேன். ஹல்லேலூயா. கடந்த வெள்ளிக்கிழமை
ஜப குறிப்பு நடத்தி கொண்டிருந்தேன் உபாச கூட்டத்தில். ஆண்டவர் ஒரு காரியத்தை காமிச்சார், ரெண்டு காரியத்துக்காக ஜெபிக்க சொன்னார். முத வியாதியஸ்தர்களுக்காக ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி, ரெண்டாவது சொன்னாரு வியாதி வந்துருமோன்னு பயப்படுறவங்களுக்காக ஜெபிக்கணும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இந்த வியாதி எனக்கு வந்துடும், அந்த வியாதி எனக்கு வந்துடும், அந்த லெவல் சுகர் லெவல் கூடுது, எனக்கு சக்கரை லெவல் குறையுது, என்னுடைய உப்பு லெவல் கூடிருச்சு, அந்த லெவல் குறைஞ்சிருச்சு. அநேக நேரத்தில் நான் சொல்கிறேன், ரொம்ப சந்தோஷமான இடம் எது தெரியுமா, எனக்கு எந்த லெவல் கூடுது எந்த லெவல் குறையுதுன்னு தெரியாமல் இருக்கிறது பாருங்க, அதுவே சந்தோஷமான லெவல். ஹல்லேலூயா. எந்த லெவலையும் ஆண்டவர் எல்லாத்தையும் கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்து விடுவார். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்பு என்ன எனக்கு என்ன ஏற்படாது, எனக்கு எந்த தீங்கும் எந்த தீமையும் எனக்கு நடைபெறாது. நான் ஒரு விடுதலையான ஒரு சத்தியத்தை சொல்கிறேன், அநேக பேர் இன்றைக்கு காலையில் மரண பயத்தோட வியாதி பயத்தோட வந்திருக்கீங்கன்னா, நான் உங்களுக்கு ஒரு விடுதலையான ஒரு சத்தியத்தை சொல்கிறேன், உங்கள் நேரம் வர்ற வரைக்கும் எவனாலையும் உங்களை தொடவே முடியாது, எவனாலையும் தொட முடியாது. ஹல்லேலூயா. இந்த உலகத்தார்கள் நினைச்சு கொண்டிருக்கிறாங்க, என் நேரம் வர்றதுக்குள்ள நான் ஒருவேளை மரணம் அடைஞ்சிட்டேன்னா, என்னுடைய காரியம் வர்றதுக்குள்ள என்னுடைய வாழ்க்கை முடிந்து போய்விடுமா. கர்த்தர் சொல்லுகிறார், எந்த சூழ்நிலை எந்த காரியமும் கர்த்தருடைய அனுமதி இல்லாமல், கர்த்தருடைய அனுமதி இல்லாமல் யாரும் உங்களை தொடவே முடியாது, எந்த வியாதியும் உங்களை தொட முடியாது, எந்த இருளும் உங்களை தொட முடியாது. சங்கீதக்காரர் சொல்றாரு, மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் என்ன இருக்கக்கூடாது, பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீங்க போறது மரண இருளின் பள்ளத்தாக்கா இருந்தாலும் என்ன இருக்கக்கூடாது, பயம் இருக்கக்கூடாது. இருளுக்குள்ள போறது உண்மைதான். அநேக நாட்களுக்கு முன்பாக நம்முடைய சிவகாசி பட்டணத்தை பார்த்து அநேக பேர் சொன்னாங்க, சிவகாசி பட்டணம் இந்த வருஷத்தோட எல்லாமே முடிஞ்சு போச்சுன்னு சொல்லி. ஆனால் நம்ம சபையாக ஜெபித்தோம், ஆண்டவரே இந்த தேசத்தை இப்படியாக அழிக்கும்படியாக எங்களை நீங்கள் தேர்ந்தெடுக்கலை, நாங்கள் அழியும்படியாக நாங்கள் ஜெபிக்கலை, ஆண்டவரே மீண்டும் இந்த தேசத்தை கட்டி எழுப்போம் என்று சொன்ன பொழுது கர்த்தர் மீண்டுமாக இந்த சிவகாசி பட்டணத்தை கட்டி எழுப்பி கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் அதை உணர்ந்து கொண்டிருக்கிறீங்க? ஹல்லேலூயா. கர்த்தர் மீண்டுமாக கட்டி எழுப்புகிற ஆவியானவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஏனென்று சொன்னால் அவர் வெளிச்சமாக நம்மோடு கூட இருக்கிறார். வெளிச்சம் வந்துருச்சுன்னா அங்கே இருளுக்கு வேலையே, பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, இயேசு என்கிற வெளிச்சம் உங்களுக்குள்ள வந்துருச்சுன்னா இருளுக்கு அங்கே வேலை.